மாமரி நாமதன்னை மாமரி அன்பு திகழின்ப சுகபதம் பணிவோ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, சங்கீதம் 26 திருவசனங்கள் 1-2 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் வாழ்வுக்கு அடைக்கலம், நான் யாருக்கு நடுங்க வேண்டும்? என்னை தாக்கும் பகைவர்களை தடுமாறி விழுந்து போயினர். அந்த இறைவன் இன்று நமக்கு கூறுகின்ற நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள், நானே உங்களின் ஒளியாக இருக்கின்றேன், நானே உங்களின் மீட்பாக இருக்கின்றேன், நீங்கள் ஏன் அஞ்ச வேண்டும்? ஏன் உலகத்தினுடைய போக்குகளை நினைத்து, உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை சூழ்நிலையில் நீங்கள் சந்திக்கின்ற நிகழ்வுகளை நினைத்து பயப்பட வேண்டும், நடுங்க வேண்டும்? நான் உங்களுக்கு அடைக்கலமும்
கேடயமும் பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்று நம்பிக்கையோடு அந்த இறைவன் நம்மை மென்மேலும் நம்பிக்கையில் வளர அழைப்பு கொடுக்கின்றார். அந்த இறைவன் இருக்கின்ற போது நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும்? நாம் அவருடைய பிள்ளைகள். நமக்காக பரிந்து பேச அன்னை மரியாள், அடைக்கல் அன்னை, தினந்தோறும் நம்மை குறித்து கவலையோடு, நம்மை குறித்து அக்கறையோடு, நாம் நம்முடைய தேவைகளை உணர்வதற்கு மேலாக நம் ஒவ்வொருடைய தேவைகளையும் உணர்ந்தவளாக நமக்காக இடையிடாது பரிந்து பேசுகின்ற அன்னை, அந்த அன்னையினுடைய ஜபத்தை இறைவன் நமக்கு கேட்டு நமக்கு அருளையும் ஆசிரியர் நிறைவாக கொடுக்கின்றார். இந்த நம்பிக்கையோடு, எண்ணத்தோடு, விசுவாசத்தோடு இன்றைய இந்த வழிபாட்டில், இந்த திருப்பலியில் பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இறைவனின் அருள் ஆசிரியரை நாம் நிறைவாக பெறுவதற்கு நமக்கு தடையாயிருக்கின்ற நம் ஒவ்வொருடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், குறைபாடுகளை எண்ணி மனமருந்தி தந்தையாய் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இன்று தங்களுடைய 36வது திருமண நினைவு நாளை கொண்டாடுகின்ற ராயம்பேட்டையைச் சேர்ந்த ஆர்ஒஎஸ் செல்வராஜ், மரி நட்சத்திரம் இவர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க சிறப்பாக கொண்டாடுவோம். இன்று மாதா டிவிக்கு தங்களுடைய திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற திருச்சி சூசன் நாள் அவருடைய பேத்திக்கு திருமணம் நடந்ததற்கு நன்றியாகவும், மற்றும் பேத்திகள் அனைவரும் சிறப்பாக வாழவும் அவருடைய குடும்பத்திற்காக நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள வல்லமையும் இரக்கமும் கருணையும் மிக்க நம் தந்தையா இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கமைத்து நம் ஒவ்வொருடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், குறைபாடுகள் அனைத்தையும் மன்னித்து ஆற்றல் படைத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. எங்கள் ஒளியும் மீட்புமான இறைவா, நலன்களுக்கெல்லாம் பிறப்பிடம் நீர் ஒருவரே, எங்களுக்கு உம்முடைய தூய ஆவியானின் கொடைகளை அளித்தருளும். அந்த ஆவியானவரின் ஏவுதலால் நாங்கள் அண்மையானவற்றை தேர்ந்து தெளியவும் அவற்றை செயல்படுத்தவும் ஊக்கம் பெற அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியானவரோடும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இதோ நெருப்பு தேரில் எலியா விண்ணகத்துக்குச் சென்றார். அரசர்கள் 2 வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 6-14 முடிய. ஆண்டவர் எலியாவை சுழல் காட்டில் விண்ணுக்கு எடுத்து கொள்ள இருந்தபொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலில் இருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர்,
வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேல் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினரில் 50 பேரும் சற்று தொலையில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்து கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது இரு மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்து கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழிநடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழல்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய், இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து இரண்டாக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் இரண்டாக பிரிய எலிசா அக்கரைக்கு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6, சிற்றொடர்கள் 1-6 மற்றும் 16-18. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள்
தொழுகை கூட்டங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவில் அன்பினரே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு அடைக்கலணையின் திருத்தலத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த அடைக்கலணை திருத்தலம் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். வீரமாமுனிவர் ஏலாக்குறிச்சி மண்ணிலே, திருக்காவலூர் மண்ணிலே அடியடி வைத்து 300 ஆண்டுகள் ஆகின்றன. 1716 ஆண்டுதான் ஏலாக்குறிச்சிக்கு வீரமாமுனிவர் வந்தார். வீரமாமுனிவருக்கு கதை சொல்வதிலே மிக பிரியம். அதுவும் வித்தியாசமாக தமிழிலே முதல் முதலில் கதை எழுதியவர் அவர்தான். பரமார்த்த குருகதை என்று பரமார்த்த குருகதை எழுதுகிறார். அதிலே ஒரு கதை, ஒரு சாமியார் இருக்கார், ஒரு முனிவர் இருக்கார், அவருக்கு சீடர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அவங்க பேரை கேட்டாலே நமக்கு வித்தியாசமாக சிரிப்பு வரும். மட்டி, மடையன், முட்டாள், மூடன். நம்மளை பற்றி நான் சொல்லிக்கல, இந்த 4 பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மட்டி, மடையன், முட்டாள், மூடன், என்ன வித்தியாசம் இருக்குது? எல்லாம் ஒரே கேட்டகரி தான், எனக்கு ஒரே தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி தான். அப்படி ஒரு கேட்டகரி. இவங்க 4 பேருக்கும் இவர் தான் குரு. இந்த குரு இந்த 4 பேருக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்குறார். அப்போ பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் ஒரு நாள் ரோட்டில் போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும் பொழுது ஒருத்தன் கீழே ஒன்று கிடக்கு, அதை எடுறா அப்படிங்கிறார். எடுக்கிறான். எடுத்த பிற்பாடு அதை கையிலே வச்சுட்டு வர்றான். ஏண்டா கையிலே வச்சுட்டு வர்ற, நீங்கள் போட சொல்ல அப்படிங்கிறான். அதனால் தூக்கிட்டு போடு கீழே அப்படிங்கிறான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எழுதி கொடுக்குறாரு. நான் என்னெல்லாம் எழுதி கொடுக்குறேனோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாரும் பிரயாணம் போகிறாங்க. ஒரு குதிரை மேலே ஏறி போகிறாங்க. அந்த குதிரை மேலே ஏறி பிரயாணம் போயிட்டே இருக்கும்பொழுது அந்த குதிரை கொஞ்சம் சண்டித்தனம் பண்ணி வேகமாக ஓடுது. ஓடும் பொழுது இந்த குரு என்ன பண்ணுறாரு, குதிரையில் உட்காந்துருக்காரு, அது வேகமாக ஓடுது. அப்போ என்ன பண்ணியிருப்பார், ஒரு பொத்துன்னு கீழே விழுறாரு. கீழே விழுந்தோடனே
சீடன். குரு என்ன சொல்லியிருக்காரு? எழுதி கொடுத்தது தானே செய்ய சொல்லியிருக்காரு. அதனால் சீடன் உடனே என்ன செய்கிறான், பேப்பரை எடுக்கிறான், வாசிக்கிறான், கீழே கிடக்கிற துண்டை எடுக்கிறான், பக்கத்தில் கிடக்கிற பேப்பரை எடுக்கிறான், உடஞ்சி போய் அங்கே ஓடி கிடக்கிற சோத்து மூட்டையை தூக்குறான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவன் போயிட்டே இருக்கான். இவர் குரு கத்துறாரு, என்ன தூக்குடா என்ன தூக்குடான்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அதில் குரு கீழே விழுந்தால் தூக்குன்னு எழுதில்லை. அதனால் அவன் சொல்கிறான், எழுதுனது தான் நான் செய்வேன், எழுதாத செய்யக்கூடாதுன்னு குரு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறான். எழுதுனது தான் செய்யணும், எழுதாத செய்யக்கூடாதுன்னு குரு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எதுக்காக இந்த கதையை அவர் எழுதினாரு? அப்புறம் எழுதி கொடுக்குறாரு, அவனை கூப்பிட்டு இங்கே வாடான்னு சொல்லி பேப்பர் அந்த பேப்பர்லேயே எழுதி கொடுக்குறாரு, குரு கீழே விழுந்தால் தூக்கி விடவும் அப்படின்னு அவன் தூக்குறான். எதுக்காக இந்த கதையை அவர் எழுதினாரு? அவருக்கு ஒரு நெருக்கடி வந்தது. என்ன நெருக்கடி வந்தது? இந்த இடத்துல தமிழகத்திலே முதல் முதலாக ஒரு கல்லூரி துவங்கப்பட்டது, செந்தமிழ் கல்லூரி என்று ஒன்று துவங்கப்பட்டது. எதற்காக அந்த கல்லூரியை அவர் தொடங்கினார் என்றால், வேதியர்கள் சரியான தமிழ் பேசாத நிலையிலே கிறிஸ்துவை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியாது, எனவே வேதியர் ஒழுக்கம் என்ற புத்தகத்தை எழுதிய அவர் வேதியர்கள் நல்ல தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருமையான ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கிறார். அந்த கல்லூரிக்கு பெயர் செந்தமிழ் கல்லூரி. அந்த கல்லூரி ஏலாக்குறிச்சியிலே தான் நடந்தது. அந்த கல்லூரியிலே படித்த வேதியர்கள் கொஞ்சம் பேர் இன்னைக்கு எதுக்கு விலை போவாங்க? மனிதர்கள் எதற்கு விலை போகிறார்கள்? விலை போய்கொண்டிருக்கிறார்கள். சத்தமாக சொல்லுங்க, பணத்துக்கு. இன்னைக்கு மட்டும் பணத்துக்கு மக்கள் விலை போகவில்லை, அன்னைக்கும் பணத்துக்கு பிணமாய் அடைந்தார்கள். அப்படி என்ன நடந்துச்சு? இங்கே இவர் செந்தமிழ் கல்லூரி வைத்து வேதியர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து இயேசு கிறிஸ்துவை பற்றி உலகிற்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிறார். இன்று பணியை பார்ப்பதை விட பாலிடிக்ஸ் பார்ப்பது தான் உலகம் அதிகம் இருக்கிறது. அப்படி இவர் அந்த பணியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே டேனிஷ் மிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த திருச்சபையை சார்ந்தவர்கள் இவரால் உபதேசியாருக்கு ஒரு பைசா ஒரு ரூபாய் கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் 10 ரூபாய் கொடுக்கிறார்கள். 10 ரூபாய் கொடுத்தவுடன் அவர் நம்பாலும் என்ன பண்ணுவான்? பணம் கொடுத்தா பாஞ்சிருவான், பணம் கொடுத்தால் பாய்ந்து விடுவார்கள். அப்படி 9 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இவர்கள் ஓடி போகிறார்கள். ஓடி போகிறவர்களை பார்த்து இவரால் என்ன செய்வது என்று தெரிய முடியவில்லை. அந்த சமயத்திலே தான், நாங்கள் வேதத்திலே எழுதியதைத்தான் பேசுவோம், எழுதியதைத்தான் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி எழுதியதைத்தான் பேசுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இதை சொல்றோம். அன்னைக்கு சொல்லிட்டோம், இன்னைக்கு நம்ம பாடம் அப்படிதான் இருக்கு. பல சமயத்தில் நம்ம வீட்டு கதவெல்லாம் கொஞ்சம் பேர் வந்து தட்டுவாங்க, கையில் ஒரு பைபிள் வச்சுக்குவாங்க, கொஞ்சம் பேப்பர்லாம் வச்சுக்குவாங்க, வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டு கதவை தட்டிட்டு நம்மள்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களா? என்னையே ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டான், நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நான் சாமியாராக போயிட்டேன் அப்படின்னு. அவனு பேசுறதுக்கு வரலை, அப்போ ரசிக்கப்பட்டீங்களா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்கிற நிறைய வார்த்தைகள் பார்த்தீர்கள் என்றால், உடனே அடுத்த வார்த்தை, ஏன் நீங்கள் மாதாவை கும்பிடுறீங்க? ஏன் நீங்கள் மாதாவை கும்பிடுறீங்க? நான் அடிக்கடி இங்கே சொல்லியிருக்கிறேன், நான் மாதாவை ஒருபோதும் கும்பிடுவதில்லை, மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டதைத்தான் நாம் செய்கிறோம். மாதாவை வணங்குகிறோம், மாதா வழியாக இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டாடுகிறோம். அந்த நிகழ்வு எதற்காக நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு அருமையான நிகழ்வு நடக்கிறது. என்ன நடக்கிறது? எலியாவும் எலிஷாவும் அங்கே இருக்கிறார்கள். எலியா விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் போகும்பொழுது நீ பார்த்தால் எனக்கு உன்னுடைய ஆவியிலே 2 மடங்கு தருவேன், என்னுடைய ஆவியை 2 மடங்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் பார்க்கிறார், அவருக்கு கொடுக்கிறார்.
அந்த துண்டு கீழே விழுகிறது, அந்த துண்டாலே தண்ணீரை தொடுகிறார், அது இரண்டாய் போகிறது. விவிலியத்திலே இவர் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதே போல ஈனோக் என்று ஒருவர் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இந்த சாதாரண இரண்டு மனிதர்களை விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்ட இறைவன் ஏன் அன்னை மரியாளை விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது? இவங்க கேள்வி கேட்கிறாங்கல்ல, எழுதியதைத்தான் நான் சொல்லுகிறோம் என்று சொல்கிறார்களே, எதற்காக நான் இவ்வளவு பேசுகிறேன் என்றால், நீங்கள் பேசும் பொழுது சில சமயத்திலே நாம் பேச வேண்டும், பேசாமல் இருந்தால் முட்டாளர்களாக மாறிப்போவோம். எனவே எலியாவும் ஈனோக்கும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது ஏன் அன்னை மரியாதை எடுத்துக்கொள்வதிலே இறைவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது, என்ன இடைஞ்சல் இருக்கிறது? சாதாரண மனிதர்களை விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்ட இறைவன் ஏன் அன்னை மரியாதை அவரை பெற்றவளை எடுத்துக்கொள்ள முடியாது என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்கலாம். நியாயமான கேள்வியா தப்பான கேள்வியா? நியாயமான கேள்வி. நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும் பொழுது இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்ற வார்த்தையை நாம் உபயோகப்படுத்துவதில்லை. இயேசு கிறிஸ்து விண்ணகம் எழுந்தருளி சென்றார், இயேசு கிறிஸ்து விண்ணகம் எழுந்தருளி சென்றார் என்ற வார்த்தைக்கும் அன்னை மரியால் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கிறது. அன்னை மரியை யார் எடுத்துக்கொண்டது? அவருடைய திருமகன் இயேசு கிறிஸ்து அவரை தன்னுடைய தாயை விண்ணகத்துக்கு எடுத்துச் செல்கிறார். அதே போலத்தான் உங்களையும் என்னையும் அதே இறைமகன் விண்ணகத்துக்கு எடுத்துச் செல்வார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவிலே நாம் மரித்தோம் என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவிலே உயிர்த்தெழுவோம் என்பதுதான் நமது நம்பிக்கை என்று புனித பவுலடியார் நமக்கு சொல்லுவார். அந்த உயிர்த்தெழுதல் என்பது, அந்த விண்ணகம் செல்வது என்பது ஏதோ இறந்த பிற்பாடு உலகத்தை விட்டு போகும்பொழுது நடக்கின்ற ஒரு காரியம் என்று நாம் எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அன்னை மரியாளின் வேண்டுதலினாலே ஆண்டவர் பல வல்ல காரியங்களை செய்யும் பொழுது அது கூட நமக்கு ஒரு அருமையான உயிர்த்தெழுதல் தான். இங்கே ஒரு சகோதரர் இருக்கிறார். இப்பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த உயிர்த்தெழுதலை எவ்வாறு ஆண்டவர் அவருக்கு ஒரு எழுப்புதல் தந்து அவரை காப்பாற்றினார் என்பதை நமக்கு இப்பொழுது அவருடைய தாயார் சொல்லும் பொழுது நாம் அதை அன்போடு கேட்போம். மரியே வாழ்க. என் பேர் அனிதா, எங்கள் பையன் பேர் ஸ்டீஃபன் ராஜு. நாகை மாவட்டம் திருப்பூண்டிலேருந்து வந்திருக்கிறேன் நான். நாங்கள் இருந்தது ஃபஸ்ட்டு பெங்களூரில் இருந்தோம். வேலை செய்யக்குள்ள அவனுக்கு அடிபட்டுட்டு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவனுக்கு C3 C4 இடத்துல அடிபட்டுருச்சு. அவனுக்கு டாக்டருங்கெல்லாம் மூணு இடத்துல பார்த்தோம், மூணு ஹாஸ்பிட்டலில் கை விரிச்சிட்டாங்க. பெங்களூர்லேயும் பார்த்தோம், பெங்களூர்லேயும் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. வேலூர்லேயும் சொன்ன பார்த்தோம், வேலூர்லேயும் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தங்கச்சி மூலயமா சென்னைக்கு போயிருந்தோம், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு போன அங்கே சொல்லிட்டாங்க 2,00,000 ஆகும், ஆனாலும் உங்கள் பையனுக்கு முடியாது, படுத்த படுக்கையாக இருக்குவான், இல்லைனா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான், ஆப்ரேஷன் செய்து பிரயோஜனம் இல்லை, அதுக்குன்னா சம்மதிச்சா பரவாயில்ல நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் நான் அப்போவே நான் நம்பிக்கை இழந்துட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் தங்கச்சி மூலயமா